வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்வில் நாமக்கல் மக்களவை உறுப்பினரும் மாநிலங்களவை உறுப்பினரும் கலந்து கொண்டனர். பெங்களூரு ஹப்பால் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியின் 7வது வகுப்பு புத்தகத்தில் சிந்த் பிரிவினைக்கு பிறகு இந்திய மக்களின் வாழ்க்கை என்ற பாடத்தில் நடிகை தமனா பற்றி இடம்பெற்ற குறிப்பால் சர்ச்சை. தமனா குறித்து எங்கள் பிள்ளைகள் ஏன் படிக்க வேண்டும், அதற்கு அவசியம் என்ன என பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டாததால் 5G அலைக்கற்றை ஏலம் தொடங்கிய 2வது நாளிலேயே முடிவுக்கு வந்தது. ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்த அடிப்படை விலையான ₹96,238 கோடியில் ₹11,340 கோடிக்கு மட்டுமே விற்பனையானது. ₹6,856 கோடி மதிப்பிலான அலைக்கற்றைகளை வாங்கி ஏர்டெல் நிறுவனம் முதலிடத்திலும், ₹3,510 கோடிக்கு அலைக்கற்றைகளை வாங்கி விஐ 2வது இடமும் பெற்றுள்ளது. சீனா நிறுவனம் ஒன்றில் ஆப்பிள் மேக்புக், செல்போன்கள், லேப்டாப், கை கடிகாரம் ஆகியவற்றை திருடிவிட்டு கடிதத்துடன் தனது தொலைபேசி எண்ணை எழுதி வைத்துவிட்டு சென்ற திருடன் கைது. அன்புள்ள முதலாளி, நீங்கள் உங்கள் நிறுவனத்தின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த வேண்டும். நான் அனைத்து செல்போன்கள் மற்றும் லேப்டாப்களை திருடவில்லை, அது உங்களின் தொழிலை பாதிக்கும் என விட்டுவிட்டேன் என கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 105 ரூபாயும் சன்னரக நெல்லுக்கு 130 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்க முடிவு. குறைந்தபட்ச ஆதார விலையோடு இந்த ஊக்கத்தொகை சேர்த்து வழங்கப்படும். 1/9/24 இது நடைமுறைக்கு வரும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வில் முறைகேடு செய்ததாக பீகாரில் கைதான பல்தேவ்குமார், முகேஷ்குமார் ஆகியோரை சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க பாட்னா நீதிமன்றம் உத்தரவு. அண்மையில் கைதான இருவரையும் தங்களிடம் ஒப்படைக்க கோரி பாட்னா சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் நீதிமன்றம் அனுமதி. உடல்நிலை சரியில்லாத 7 மாத தெருநாய்க்காக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மும்பை மக்களிடம் ரத்த உதவி கேட்டு பதிவிட்ட ரத்தன் டாடா. நாயின் புகைப்படத்தை பதிவிட்டு அதற்கான தேவைகளை பட்டியலிட்ட அவரின் பதிவுக்கு 500,000 அதிகமான லைக்குகள் குவிந்துள்ளன. சாலைகள் சிறப்பாக உள்ள இடங்களில் மட்டும்தான் சுங்க கட்டணத்தை வசூலிக்க வேண்டும். சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாமலும் மோசமாகவும் இருக்கும் இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என டெல்லியில் நடந்த கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. T20 உலகக்கோப்பை தொடரில் முதன்முறையாக அரையிறுதிக்கு தகுதி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்காவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து தொடரிலிருந்து வெளியேறியது. இருப்பினும் தொடரில் அதிக ரன்கள், அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் வீரர்களே இப்போது வரை முதலிடத்தை அலங்கரித்துள்ளனர். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா தயாராக உள்ளதாக குடியரசுத் தலைவர் உரையில் தகவல். போட்டிகளை நடத்தும் உரிமையை பெற அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.